கரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பணி வாருங்கள் மீப்பினைதம் கண்டிட, வான் தேவன் புகழ் பாடுங்கள். ஆலயம் விரைவோ வாருங்கள், அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நல்ல வேளையிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துவோம். மேலும் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனித பவுல் அடிகளாரினுடைய மனமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகளை அவர் உலகிற்கெல்லாம் சென்று அவர் நற்செய்தியை பறைசாற்றினார். ஆகவே அன்பார்ந்தவர்களை, நாம் ஒவ்வொருவரையும் இன்று அன்று திருத்தூதர் பவுலை அழைத்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் இந்த நல்ல நாளிலே அழைக்கின்றார். நாம் இறை வார்த்தையை பிறருக்கு அறிவிக்க தவறிய நேரத்தையும் எண்ணத்தையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இயல் 22 இறைவார்த்தைகள் 3-16 வரை. அந்நாள்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது, திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது, நான் தரையில் விழுந்தேன். அப்போது சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான் ஆண்டவரே நீ யார் என்று கேட்டேன். அவர் நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குக்கு செல், நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினில் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர்
நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாயிருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 15-18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கி இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே புகழ். நம் அனைவரையும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டது போல, உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று நமக்கு இறைவார்த்தை கொடுக்கப்படுகின்றது. யாரெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகின்றார்களோ அவர்களெல்லாம் கொன்ற இந்த சவுல் நற்செய்தி அறிவிப்பவர்களை நாசமாக்க கிறிஸ்து வேண்டும் என்று எண்ணிய இவர், நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ கேடு என்று தன்னையே நினைத்து கொண்டு நற்செய்தி பல்வேறு இடங்களுக்கு சென்று அறிவித்தார். இவர் போகின்ற இடமெல்லாம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பிற இனத்தாருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார். யூதர் என்றல்ல, கிரேக்கர் என்றல்ல, நம் அனைவருக்கும் மீட்பர் ஒருவரே என்று நற்செய்தியை அறிவிக்கின்றார். இவர் வாழ்க்கையிலே பல விதமான துன்பங்கள் வந்தது. இவர் சாட்டையால் அடிக்கப்பட்டார். பல நேரங்களிலே இவர் கைது செய்யப்பட்டார். இருந்தும் ஒருபோதும் அவர் மனம் தளராமல் தன்னையே முழுவதுமாக இறைவனுக்காக ஒப்புக் கொடுத்தார். பிற இனத்தாருக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றினார். அதற்காகவே இவர் பிற இனத்தாரினுடைய
திருத்தூதர் என்றும் கூட அழைக்கப்பட்டவர் இந்த பவுலடிகளார். புனித பவுலடிகளாரை போன்று நம்மை நாமே முழுவதுமாக மாற்றிக்கொண்டு இறை வார்த்தையை தூதுவர்களாக நாம் இறை வார்த்தையை உலகெங்கெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும். திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த கடமையாக இருக்கின்றது. நாம் திருப்பலிக்கு வருகின்றோம், இறைவனை சந்திக்கின்றோம், நாம் அவருடைய உடலை பெற்றுக்கொண்டு செல்கின்றோம், நாம் அவரை தொடர்பு கொள்கின்றோம். அப்படி இருக்க நாம் முழுவதுமாக நம்மையே மாற்றிக்கொண்டு நம்மை முழுவதுமாக அவருடைய பணிக்கு நாம் கையில் அவருடைய ஒப்படைக்க வேண்டும். ஆகவே புனித பவுல் அடிகளாரைப் போல, இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று நம்மை நாமே இறைவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இறைவன் திருத்துதர்களாக வாழ நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசிரை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திடு, என் உள்ளமிரை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. தந்தது அது உந்த நன்றில் வாழும் போது சொந்தமானது. தந்தது அது உந்த நன்றில் வாழும் போது சொந்தமானது. உந்த நன்மை கீழில்லை என்ன தருவது, உந்த நன்மை கீழில்லை என்ன தருவது. நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நினைத்திருக்க இம்மொழி எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாறும், தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாறும், நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாறும், எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாறும். ஆமென். தினம் வாழும் அருள் தருவாய். என்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் அன்பில் கலந்திடில் நீயே இறைவா நீ என்றும் தங்க வருவாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.